இன்றைய பாலிடிக்ஸ் பிரிவினை மயம். இன்றைய பாலிடிக்ஸ் பிரிவினை மயம். விளையாட்டுக்கு சொன்னேன், வெள்ளைக்காரன் இருந்த மட்டும் அவனோடு சண்டை போடணும் என்கிறதில் சாத்விக போர், அஹிம்சா யுத்தம் என்று சொல்கிறார்கள். வாஸ்தவத்தில் காந்தியும் அவருடைய கொள்கைகளில் மனசார பிடிமானம் வைத்திருந்த ஒரு சின்ன மைனாரிட்டியும் தவிர மற்ற பெருவாரியான ஜனங்கள் போரில், அசல் போரில் இருக்கிற சிரமம் தியாகம் எதுவும் அனுபவிக்காமல் ஆனாலும் உள்ளுக்குள்ளே அசல் போர் செய்கிறவர்களுக்கு குறைச்சல் இல்லாத துவேஷத்தோடுதான் இருந்து வந்தார்கள். ஆகையினாலே நான் சண்டை என்று சொன்னது தப்பில்லை. அப்படி வெள்ளைக்காரனோடு சண்டை போடுகிறதில் ஆ சேத்து ஹிமாச்சலம் அத்தனை ஜனங்களும் ஒற்றுமையாக இருந்தோமே தவிர அவன் எண்ணிக்கு புறப்பட மூட்டை கட்ட ஆரம்பித்தானோ, அண்ணியிலிருந்தே நமக்குள்ளேயே ஒற்றுமை போய் இத்தனைதான் பிரிவு என்று கணக்கு போட முடியாமல் தினசு தினசாக வகுப்புவாதம், மதவாதம், கட்சிகள்வாதம், மாகாண மாநிலவாதம், மாகாணம் என்ன, தாலுகாவுக்கு தாலுகா, பக்கத்துக்கு பக்கத்து ஊர், தெரு, வீடு வரை ஒவ்வொருவரும் ஒருத்தரை ஒருத்தர் ஏசி கொண்டு பரஸ்பரம் போட்டி போட்டு கொண்டு அவரவரும் தனக்கு ஸ்பெஷல் ரைட் கொண்டாடி கொண்டு வாதம் துவேஷம் என்றெல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறோம். ஜனங்களுக்கு சத்குணங்களை ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது, கட்டுப்பாடு, தியாகம், பிரேமை, உழைப்பு மனப்பான்மை எல்லாவற்றுக்கும் மேலே மொத்தமாக இந்த ஒரே பாரத தேசத்தை வைத்து பார்க்கிற உண்மையான தேசபக்தி முதலான ஒழுக்கங்களை திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி தேசத்துடைய ஒட்டுமொத்த க்ஷேமத்திற்காக அத்தனை பேரும் ஒற்றுமையாக பாடுபடணும் என்ற உணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் காந்தியும் அவருக்கு கீழேயே பயிரானவர்களும் இருந்த தலைமுறைக்கு பிற்பாடு வந்த தலைவர்கள் எனப்பட்டவர்களுக்கு அநேகமாக அஸ்தமித்து போய்விட்டதாக தெரிகிறது. வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்று பண்ணினாலும் பண்ணினார்கள். அதிலிருந்து சமுதாயத்தின் பல செக்ஷன்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு மெஜாரிட்டியை தாங்களே புதுசாக சிருஷ்டித்தாவது உண்டாக்கி உங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களையும் அந்தந்த செக்ஷன் மைனாரிட்டிகளையும் பரஸ்பர விரோதிகளாக்குவதுதான் ஓட்டு பிடிக்க பிரம்மாஸ்திரம் என்று ஆக்கி கொண்டே இன்றைக்கு பெரும்பாலும் பாலிடிக்ஸ் நடக்கிறது. மொத்தத்தில் இந்த தேசத்தின் உசந்த சமுதாயம் மேலெழ வெளியிலே பார்க்கிறதற்கு மட்டும் ஒருமைப்பாட்டு கோஷம் என்ற ஒரு ஷோவோடு உள்ளுக்குள்ளே பிரிந்து 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 வீணாய் போய்கொண்டிருக்கிறது. ரொம்பவும் துக்கமும் வெட்கப்படும்படியான ஸ்திதி. பொது எதிரி ஒருத்தன்கிட்டே விரோதத்தில் தான் நமக்கு ஒன்று சேர தெரிந்ததே தவிர நமக்குள்ளே பரஸ்பர பிரேமையில் ஒன்று சேர தெரியவில்லை. அப்போது வெளிப்பார்வைக்காகவது சாத்வீகமாக சண்டை நடந்த மாதிரி இல்லாமல் இப்போது வெளியிலேயும் அசுர யுத்தமாகவே நடந்து யதுகுலம் மாதிரி நம்மை நாமே நிர்மூலம் பண்ணி கொள்வதில்தான் இது போய் முடியுமோ என்று பயப்படுகிற ஸ்திதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த அபாயத்தை இப்போதுள்ள அநேக கட்சிகளுடைய வர்க்கங்களுடைய தலைமை ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தெரிந்து கொண்ட பிரஜையே இல்லாமல் போய்கொண்டிருப்பதுதான் ரொம்பவும் விசாரம் தருவதாக இருக்கிறது. தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய அநேக நல்லொழுக்கங்கள் சொன்னேனே, அவை எல்லாமும் அதோடு இன்னும் பலவும் சேர்ந்துதான் தர்மம் தர்மம் என்கிறது. இந்த பாரத தேச கலாச்சாரத்திற்கு லோகத்திலேயே வேற எந்த பெரிய சிவிலைசேஷனுக்கும் இல்லாத தீர்க்க ஆயுஷை கொடுத்து யுகாந்திரங்களாக ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறது அந்த தர்ம சக்தி தான். அப்படி ஒன்று இருக்கிறது என்று தப்பி தவறியாவது தற்காலத்தில் தலைவர்கள் என்று இருக்கிறவர்கள் தங்கள் தங்கள் கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. எலெக்ஷனில் ஜெயிப்பது ஒன்றை தவிர வேறே ஒரு லட்சியத்தையும் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை என்ற துர்தசை ஏற்பட்டிருக்கிறது. ஜெயிப்பதுதான் குறி என்கிற போது ஹுக் ஆர் க்ரூக்
எதுவானாலும் சரி என்று அதர்மத்திற்கும் கட்சிக்காரர்களை தூண்டி கொடுக்கிற வரைக்கும் போய்விடுகிறது இந்த நிலவரத்திலே. முக்கியமாக அப்போது வெள்ளைக்காரன் ஒரு தினத்தில் டிவைட் அண்ட் ரூல் தந்திரம் பண்ணினான் என்றால், இப்போது தலைவர்கள் என்கப்பட்டவர்களும் சமுதாயத்தை அநேக மெஜாரிட்டி மைனாரிட்டிகளாக டிவைட் பண்ணி மெஜாரிட்டியை திருப்தி பண்ணுவதற்காக தர்மா தர்மத்தை பற்றி அவ்வளவாக கவலைப்படாமல் எது வேண்டுமானாலும் பண்ணி எலெக்ஷன் வெற்றிக்கே பாடுபடுவதாகத்தான் பொதுப்படையாக பார்க்கிற போது தெரிகிறது. இப்படி தற்காலத்தில் அவரவரும் ஸ்பெஷல் ரைட் கேட்டுக்கொண்டு ஏகமாக பிரிவுகள் ஏற்பட்டிருப்பது போதாதென்று நான் வேறே பிள்ளையாரிடம் தமிழ் மக்களுக்கு ஸ்பெஷல் ரைட் என்று ஒரு பிரிவை உண்டாக்கி இன்னொரு சண்டை மூட்டிவிட்டால் சமஸ்த ஜனங்களுக்குமான அந்த பிள்ளையார் என்னை சும்மாவிட மாட்டார். வாஸ்தவத்தில் பிள்ளையாரும் சரி சுப்பிரமணியரும் சரி இந்த தேசம் பூராவுக்கும் சுவாமிகள்தான். அதை ப்ரூவ் பண்ணவும் நிறைய எவிடன்ஸ் உண்டு. முக்கியமாக இரண்டு வாதம், அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உண்மையை டிஸ்கவர் பண்ணி சொல்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை அறியாமலே ஏற்கனவே குறுகின மனப்பான்மைகளில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்களை இன்னும் தங்கள் பங்குக்கு வேறே மூட்டி கொடுத்திருக்கிற இரண்டு வாதம். ஒன்று, பிள்ளையார் நரசிம்மவர்ம பல்லவ ராஜாவின் காலத்தில்தான் அவருடைய சேனாதிபதி பரஞ்சோதி பிற்காலத்தில் சிறுதொண்ட நாயனார் ஆனவர். அவரால் சாளுக்கிய தேச ராஜதானியான வாதாபியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு புதுசாக அறிமுகம் பண்ணப்பட்டவர். அதற்கு முந்தி அவருடைய வழிபாடு இங்கே கிடையாது. அதாவது அவர் தமிழ் தெய்வம் இல்லவே இல்லை, அசலார் என்பது. இன்னொரு வாதம், முருகன் தமிழ்நாட்டுக்குத்தான் ஆதியிலிருந்து சுவாமி இங்கே இருந்துதான் வடக்கே அவரை இரவல் வாங்கி கொண்டு ஏதோ தங்கள் சுவாமியே மாதிரி புராணம் மந்திரம் ஆகமம் எல்லாம் எழுதி வைத்து கொண்டு கதை பண்ணுகிறார்கள் என்பது. ரெண்டுமே தப்பு என்று ப்ரூஃப் பண்ண நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இப்போது அந்த விஷயம் வேண்டாம். ஆக நான் வேறு இப்ப இல்லாததை இருக்கிறதாக சொல்லி பேத உணர்ச்சியை மூட்டி கொடுக்கப்படாது, இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பிள்ளையார் இந்த தமிழ்நாட்டுக்கு எத்தனை தினசில் விசேஷ அனுகிரகம் பண்ணி நம் தமிழ் ஜனங்களுடைய இம்மை மறுமை இரண்டுக்கும் டாப்பான உபகாரியாயிருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து நமஸ்காரம் பண்ணாவிட்டால் நமக்கு நன்றி மறந்த பெரிய தோஷம் ஏற்பட்டுவிடும் என்றும் தோன்றுகிறதே. ஆனதாலே முத்திரை கித்திரை குத்தி புதுசாக இன்னொரு சண்டை கிளப்பாமல் நன்றியோடு நமஸ்காரம் பண்ணுவதற்காகவே யதார்த்தத்தை சொல்லுகிறேன்.